Hi friends, welcome to Nilambari's kitchen. இன்னைக்கு நம்ம டேஸ்டான ஒரு ஸ்நாக் செய்ய போறோம். சீசி ஃப்ரைட் பிரெட் டம்ப்ளிங்ஸ் பண்ண போறோம். இந்த ஸ்நாக் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பிரெட் ஸ்லைசஸ் 8, உருளைக்கிழங்கு அவிச்சது 3, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஆனியன் 3, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, கொத்தமல்லி, சீஸ் 1/2 கப். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்மேசன் சீஸ். இந்த ஸ்நாக் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த ஸ்நாக் வந்து குழந்தைங்க நம்மளால் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அவிச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசிக்கிறப்போ எது கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பவுலில். இப்போ நம்ம பிரெட் ஓரங்கள்லாம் கட் பண்ணிக்கிறலாம். 4 சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரெட்டோட ஓரங்களில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சீஸி பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட்டிங்கில் வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கிரேட்டட் பார்மசன் சீஸு. இது நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிரேட்டட் சீஸுன்னு கேளுங்க, கிடைக்கும். கொஞ்சமாக சீஸும் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம பிளேட்டிங்கில் ரெடி பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரெட் டம்ப்ளிங்ஸ் பண்ணிடலாம். பிரெட்டை கொஞ்சம் தண்ணியில் லேசாக நனைச்சிட்டு தண்ணியை எடுத்துக்கோங்க. பிரெட்டில் கொஞ்சம் கிரேட்டட் சீஸ் வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா உருட்டிடுங்க. எல்லா எஜ்ஜஸும் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம சீஸ் நான் உருகி வெளியில் வந்துடும். இதே மாதிரி மித்த எல்லா பிரெட் ஸ்லைசஸும் பண்ணுங்கள். பிரெட் ஸ்லைசஸை தண்ணியில் நினைக்கிறப்ப லேசாக நினச்சா போதும், ரொம்ப நினைக்க வேண்டாம். இதே மாதிரி நம்ம பிரெட் டம்ப்ளிங்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் டம்ப்ளிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் விட்டு நல்லா சூடு ஏறட்டும். அப்போது நம்ம டம்ப்ளிங்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு வேகவும் மறு சைடு திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க.
இப்போ நம்ம ரெண்டு டம்ப்ளிங் ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நல்லா கிறிஸ்பியான சீஸி ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.